இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் கோவையில் தற்போது பிளஸ் ஒன் மாணவி ஒருவர் கும்பல் ஒருவரை கும்பல் பாலியல் பாதுகாரம் செய்து செல்போனில் போட்டோ எடுத்து மிரட்டிய அதிர்ச்சிதரமான சம்பவம் அரங்கேறி உள்ளது இந்த கொடூர சம்பவம் பற்றி போலீஸ் தரப்பில் கூறப்படுவது என்னவென்றால் கோவையைச் சேர்ந்த பிளஸ் ஒன் மாணவி தனது பத்தொன்போது வயது ஆண் நண்பருடன் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி இரவு எட்டு மணி அளவில் ஒரு பூங்காவில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்துள்ளார் அப்போது அங்கு ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்தது அவர்கள் திடீரென்று அந்த மாணவி மற்றும் அவருடைய நண்பரை மிரட்டியும் உள்ளனர் பின்னர் அவர்கள் அந்த மாணவியின் நண்பரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் இதில் அவர் நிலை குலைந்து மயங்கி கீழே விழுந்துள்ளார் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த மாணவி சத்தம் போட்டார் உடனே அந்த கும்பல் மாணவியின் வாயை பொத்தியது சத்தம் போட்டால் உன்னையும் உன்னுடைய ஆண் நண்பரையும் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர் இதனால் அந்த மாணவி பயத்தில் உறைந்து போனார் இதையடுத்து அந்த கும்பல் மாணவியை மறைவான பகுதிக்கு தூக்கி சென்றனர் பின்னர் அவர்கள் ஆறு பேருமே சேர்ந்து அந்த மாணவியை மாறி மாறி பலாத்காரம் செய்ததாக தெரிகிறது இதை செல்போனிலும் போட்டோ எடுத்து உள்ளனர் மேலும் இங்கு நடந்ததை வெளியே சொன்னால் செல்போனில் எடுத்த போட்டோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு விடுவோம் என்று கூறி மிரட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டனர் இதற்கிடையே மயக்கம் தெளிந்ததும் மாணவியின் நண்பர் அவரை தேடி பார்த்துள்ளார் அப்போது அங்குள்ள மறைவான பகுதியில் மாணவி மிகவும் சோர்வாக இருப்பது தெரியவந்தது இதனால் பதற்றமடைந்த நண்பர் மாணவியிடம் நடந்த சம்பவம் பற்றி கேட்டுள்ளார் இதையடுத்து அவர் அந்த மாணவியை அவருடைய வீட்டிற்கே கொண்டு போய்விட்டார் அந்த மாணவி தனக்கு நடந்த கொடுமை குறித்து தனது தாயிடம் கூறி கண்ணீர் விட்டு கதறி எழுந்துள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த தாய் இந்த சம்பவம் குறித்து கோவை மேற்கு பகுதி அனைத்து மகளிர் போலீசிலும் புகார் அளித்தனர் இதையடுத்து பிளஸ் ஒன் மாணவியை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து செல்போனில் போட்டோ எடுத்து மிரட்டிய கும்பலை போலீஸ் இன்ஸ்பெக்டரான பிரபாதேவி தலைமையிலான சப் இன்ஸ்பெக்டரான மோகனஜோதி சீனிவாசன் மற்றும் போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் மேலும் பூங்கா பகுதியில் இருந்த செல்போன் டவர்களில் இருந்து சென்ற போன் கால்கள் பற்றி விவரங்களையும் சேகரித்தனர் அதன் அடிப்படையில் போலீசார் நான்கு பேரையுமே மறைக்கி பிடித்து விசாரித்தனர் இதில் அவர்கள் கோவையைச் சேர்ந்த டி ராகுல் வயது இருபத்தி ஒன்று பிரகாஷ் வயது இருபத்தி இரண்டு கார்த்திகேயன் வயது இருபத்தெட்டு நாராயணமூர்த்தி வயது முப்பது என்பதும் அவர்கள்தான் பூங்காவில் இருந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து செல்போனில் போட்டோ எடுத்து கொலை மிரட்டல் விடுத்ததும் தெரியவந்தது இதையடுத்து போக்சோ சட்டம் மற்றும் பாலியல் பலாத்காரம் கொலை மிரட்டல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து பிளஸ் ஒன் மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த நான்கு பேரையுமே கைது செய்தனர் கைதான நான்கு பேரையுமே போலீசார் மகிழா கோர்ட்டில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையிலும் அடைத்துள்ளனர் மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் மேலும் இரண்டு பேர் தலைமறைவாக உள்ளனர் அவர்களை போலீசார் வலைவீசியும் தேடி வருகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க